Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்டா? பேக்கிங் சோடா, வினிகர், பலூன் பண்ண போறோம் இன்னைக்கு. And அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து அஞ்சனா இருக்கு. First one spoon. ஒரு ஸ்பூன் தேவை. அதுக்கப்புறம் 1 பலூன் தேவை. அப்புறம் வினிகர் தேவை. அப்புறம் பேக்கிங் சோடா, அப்புறம் பாட்டில். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுனால நான் கிளாஸ் பாட்டில் வச்சிருக்கேன். நீங்க தனியா பண்றீங்கன்னா என்ன பாட்டில் வேணா எடுத்துக்கலாம். வாங்க இப்ப நம்ம ப்ரொசீஜருக்குள்ள போயிடலாம். நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் பலூன் வந்து என்கிட்ட இது ஃபனல் இல்லை, அதனால நான் பலூன் வந்து இப்படி வச்சு யூஸ் அப்படியே இந்த இடத்துல அப்படியே பலூன் இப்படி வச்சு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இப்ப நம்ம ஸ்லோவா போடுங்க, இல்லாட்டி அங்கேயும் பறக்கும். போட்டாச்சு. இப்ப நம்ம இத ஒழுங்கு கரெக்டா எடுத்துக்கலாம். அண்ட் இப்ப இந்த பலூன செப்பரேட்டா வச்சிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஊப்ஸ் வெயிட் பண்ணுங்க. அண்ட் இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த வினிகர் எடுத்துக்கணும். இந்த வினிகர் வந்து நம்ம 2 கப்ஸ் ஆஃப் வினிகர் போடணும். 3 or 2 கப்ஸ் ஆஃப் வினிகர் போடணும். ஆனா நான் வந்து என்கிட்ட கப்ஸ் இல்லாதனால எனக்கே தெரியாம ஊத்துற. ஊத்தியாச்சு நம்ம இப்ப. இப்ப நம்ம வந்து பலூனை இந்த பாட்டில் மேல போட்டுடலாம். நல்லா பாத்துக்கோங்க, இந்த பாட்டில் இடத்துல நல்லா கிரிப்பா இருக்கானு, எல்லாத்தையும் வெடிச்சிரும். அண்ட் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கு இந்த பலூன் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டா வச்சா ஸ்டார்ட் ஆயிரும். இப்ப நம்ம இதை ஸ்ட்ரைட் ஆக்கலாம். ஸ்டார்ட் ஆகுறதுக்கு பாத்தீங்களா இது வருது ஸ்பீடா. அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகுது. எப்படிதான் வினிகர் வந்து ஒரு ஆசிட், அண்ட் பேக்கிங் சோடா வந்து ஒரு பேஸ். ரெண்டுமே மிக்ஸ் ஆகும் போது பேக்கிங் சோடா மிக்ஸ் இது ரிலீஸ் ஆகுது. சோ இது பின்னாடி இருக்கிறது சயின்ஸ். தேங்க்யூ காய்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் என்னால நிறைய வீடியோஸ் போட முடியும்.